கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் பிப்ரவரி 15. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணம் உள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிப்பார். சங்கீதம் 149:4. இப்படிப்பட்டவர்களைத்தான் தேவன் மகிழ்ச்சியோடு தம் குமாரனுடைய அறிவிலும் தயவுள்ள போதகத்திலும் எல்லா ஆசீர்வாதத்திற்குள்ளும் வழிநடத்துகிறார். இப்படிப்பட்டவர்கள் அடக்கத்திலும் தாழ்மையிலும் தொடர்ந்து இருந்தால் அவர்கள் தேவனுக்கு சுதந்திரராகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராகவும் இருக்கின்ற பாக்கியத்தை தருகின்றார். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். அவர்கள் பூர்வ உடன்படிக்கையின்படி சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வார்கள். இவர்களே ஆபிரகாமின் வித்து எனப்படுவார்கள். 1000 வருட அரசாட்சியில் கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ளும் பூமியிலுள்ள ஜனங்கள் இவர்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். 1000 வருட ஆட்சியின் இறுதியில் நேரிடும் இறுதி பரீட்சையிலும் உலக போதகத்தை கேட்கக்கூடிய நிலைமைக்கு மாற்றப்படும். எல்லா ஞானத்திற்கும் ஊற்றும் காரணமானவர் தேவனே என்று மாபெரும் பாடத்தை கற்றுக்கொள்வார்கள். தேவ போதனையினால் மிகுந்த நன்மையை கண்டடைவார்கள் என்பதே. ஆமென்.